ஃபயர் பெட்டை கொடுக்கலங்க, ஸ்பிரிங் பெட்டு கொடுக்குறோம். ஓ சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிங் தான், இந்த 29 காம்போல ஸ்பிரிங் பெட்டு கொடுக்குறோம். இது தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் யாருமே ஸ்பிரிங் பெட்டில் இவ்வளோ லோ காஸ்டிங்கில் கொடுத்ததே கிடையாது. இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பியூர்லி மேனுஃபேக்சரர், எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம மெயின் நம்மளோட சிறப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் தான். ஓகே, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது ஓகே. இதை நம்ம வந்து டைனிங் சேரு கர்வ் மாடல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, நம்ம வளைஞ்சது அந்த வளைஞ்சதை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஓ இவருங்க ஒரே சிங்கிளாக தான் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த வளையறதுக்காக பார்த்தீங்கன்னா கட் பீஸ் போடுவாங்க. இந்த இடத்துல கட் பீஸ் போடுவாங்க இப்படி. ஆமா, கட் பண்ணிட்டு இத வளைச்சு பெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. லைஃப் வர லைஃப் வர. இது நம்ம ஒரே பீஸ் ரேட்டுக்கே தான் நாங்க ஆபரேட் பண்றோம். இத கணக்கு வச்சு எங்களுக்கு வந்து அந்த சின்ன மார்ஜின் வந்தா போதும். நமக்கு வந்து பெரிய மார்ஜின் டீல், ஏன்னா அவங்க வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷாப் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஹை, அதுக்கு உண்டான அதை வச்சுதான் வைப்பாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. இது வந்து ப்ரொடக்ஷன் ஏரியா. இங்கே அப்படியே கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீலர் ரேட் என்னவோ அதை கொடுத்தா போதும். காம்போ இருக்குல்ல, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்கும் போது நம்ம வந்து ஒரு மைக்ரோவேவ் அவன் வந்து ஃப்ரீயாக தரோம். ஃபஸ்ட்டு 10 கஸ்டமருக்கு. சூப்பர். ஏன்னா 10 செட்டை வாங்கியே வச்சுட்டோம் கஸ்டமரை வந்து. ஆமாம், 222 பொருள் இருக்கு. அடேங்கப்பா, 222. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செட்டிலேருந்து பித்தளை ஐட்டத்துலேருந்து பாத்திரத்துலேருந்து செட்டு செட்டாக எல்லாமே செட்டு செட்டாகவே சைஸ் வாரியாகவே வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வந்து நம்ம எங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்னை தான். சென்னையில் ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு என்னப்பா எப்போ பாரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காம்போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பெஸ்ட் ப்ரைஸிங்கில். ஓகேங்களா, 30,000 காம்போஸ் இருக்குது. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதுபோக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர் நமக்கு பண்ணித்தர போகிறாங்க, அதுபோக பார்த்தீங்கன்னா டெலிவரி எப்படி கொடுக்குறாங்கன்னு முதல்ல நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு மாதிரி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பிளக்கத்தில் நீங்கள் வாங்கடியில் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபர்னிச்சர் கடல் மாதிரி வச்சுருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். இப்போது நம்ம இடம் எங்கே இருக்குது, நமக்கு என்ன பண்ணிட்டுருக்குறோம்? நம்ம ஷாப் நேம் வந்து ஃப்ளெக்ஸி ஹோம்ஸ். ஓகே. நம்ம வந்து வலசரவாக்கத்தில் இருக்கிறோம். ஓகே. சரவண பவன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் இருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இங்கே என்ன ஸ்பெஷல் பிரதர்? இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பியூர்லி மேனுஃபேக்சரர், ரைட். எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம மெயின் நம்மளோட சிறப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் தான். ஓகே. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் எங்களோட மெயின் இது. ரைட். அதான் மேனுஃபேக்சர்னால மட்டும்தான் அது முடியும். ஆமாம், ஏன்னா வாங்கி கொடுக்குறவங்கனால அந்த கஸ்டமைஸ் பண்ணவே முடியாது இல்லைங்களா. மேனுஃபேக்சர் நான் கட்டில் பண்ணுறேன், பீரோ பண்ணுறேன், சோஃபா பண்ணுறேன், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோட ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கே ப்ராடக்ட் ஆர்டர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஓகே. அதை செய்யும் போதே அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணி என்ன எப்படி பண்ணுறோம் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை. நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உட்கட்டில் தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உட்கட்டில் வந்து அவங்க உட்டு தான் போடுறாங்களோ அப்படின்றது முதல்ல யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக மேலே பெயிண்டிங் பண்ணிடுறாங்க, இல்லை வார்னிஷ் கோட்டிங் பாலிஷ் அது இதுன்னு பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு எந்த கஸ்டமருக்கு வந்து ராவா ராவா என்ன இருக்குன்னு. ஸோ அதை நாங்கள் காட்டுறோம். சூப்பர். அதாவது ஒரு ப்ராடக்ட் நாலேஜ்னு ஒன்று இருக்குங்க, நிறைய பேருக்கு இருக்கும் இல்லாமல் கூட நிறைய பேர் கண்டிப்பாக இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம தெளிவுபடுத்திடுறோம். ஆமாம். சூப்பர் பிரதர். ஸோ அந்த இது பார்க்கும்போது கஸ்டமருக்கு இன்னும் நம்ம மேலே வந்து நல்ல ஒரு நம்பிக்கை வருது. ஸோ எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் காட்டும்போது, சரி அதுலேயே ஏதாவது சேஞ்சஸ் சார் எனக்கு இந்த மாடலில் கொஞ்சம் இது நான் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா உடனே அதை சேஞ்ச் வரும், அந்த டைம்லேயே பண்ணிடலாம். ஓகே. ஸோ அது நம்மகிட்ட கிடைக்கும். இப்போ கடைகளில் போய் பார்த்தாங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாடல் இல்லைன்னா கூட அவங்க ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க, பட் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணிட்டாவே அதுதான் வரும். இப்போ நாங்கள் இப்படி பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் சார் இது நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த இது வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அதை நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட முடியும். சூப்பர். ஆனால் கண்டிப்பாக பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அது இல்லாமல் நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காம்போ. காம்போனாவே நிறைய பேர் கொடுக்குறதா. அப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? 29,990, அதாவது 30,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. ஆமாம். அதுலேயும் காம்போ கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அது வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள், ஆமாம், அது யாரும் அதிகமாக காம்போ கொடுத்ததே இல்லை பிரதர். இப்போ தான் நான் வந்து பார்த்தேன், அப்படியே அங்கே திரும்பி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே காம்போ தான், பாத்திரம் வீட்டுக்கு தேவையான பாத்திரம் முதற்கொண்டு கட்டில் பீரோ ஹோம் அப்ளையன்சஸ்ஸு எல்லாமே வந்து காம்போவில் கொடுத்துட்ருக்காங்க பிரதர். இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம். ஓகே. மக்கள் வந்து பார்க்கணும்னு ஆர்வப்படுவாங்க கண்டிப்பாக. ஸோ டைரெக்டாக வீடுகளை போயிடலாம் காம்போவில் பார்த்து. ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பட்ஜெட் காம்போ இதோட இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 29,990 இதோட ப்ரைஸிங்க. இதில் என்னென்ன ஐட்டம் கவர் ஆகுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ. ஸ்டீல் பீரோ ஆமா. ஓகே. ஸ்டீல் பீரோ எனக்கு வேண்டாம் அப்படினா நீங்க வுட் பீரோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆமா. சோ இதுலயும் சாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. அதே போல பாத்தீங்கன்னா மரக்கட்டில் கொடுக்கறோம். மரக்கட்டில். ஆமா. என்ன வுட்ங்க பிரதர்? இது வந்து பாத்தீங்கன்னா அகேஷியா மரம் வரும். ஓகே ஓகே. ஓகேங்களா? இது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்ல வந்து அவ்வளோ ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனா எனக்கு டீக்லயே கொடுங்க. ஓகே. டேக்லயே கொடுங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போவோட செட்ல 5000 ரூபீஸ் மட்டும் சார்ஜ் பண்றோம். டேக் கட்டில் கொடுத்துறோம். ஓ டேக். ஆமா. ஓகே. 34990 காம்போ. காம்போ. ஓகே. இதே காம்போல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிலுக்கு பதில் இந்த கட்டில் மாறும்போது 5000 ரூபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த கட்டில நம்ம கொடுத்துறோம். மக்கள் ரெண்டு விதமா இருப்பாங்க. ஆமா. எனக்கு ஒன்னு அதே போதும். அதே போதும்ன்றவங்க அதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெட். பெட்டுன்னா நம்ம வந்து நார்மலா அந்த ஃபோம் பெட்டோ காயர் பெட்டோ கொடுக்கலங்க, ஸ்பிரிங் பெட் கொடுக்கறோம். ஓ சூப்பர். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிங் தான். இந்த 29 காம்போல ஸ்பிரிங் பெட் கொடுக்கறோம். இது தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் யாருமே ஸ்பிரிங் பெட்ல இவ்வளவு லோ காஸ்டிங்ல கொடுத்ததே கிடையாது. ஓகே. நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இந்த பேசிக் மாடல் நிறைய ஏழை குடும்பத்துல இருந்து வரவங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறத நம்ம பொண்ணு கொடுக்கறது நல்லபடியா கொடுக்கணும்ன்றது நிறைய பேருக்கு ஒரு எண்ணம். நல்லபடியா கொடுக்கணும். கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபர்னிச்சர் வந்து விற்கிறோம் பாத்தீங்களா, இது வந்து எங்களுக்கு வெளியே போனா போதும், மத்ததெல்லாம் காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வாங்கி அப்படியே கொடுக்குறோம். ஒரு லோக்கல் ஐட்டம் வேணும். ஆமா. ஒரு பொருளை கொடுக்கறோம், நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்னு இருக்க கூடாது. கஸ்டமர் கொடுத்தாலும் நாளைக்கு அவங்க மூலமா ஒரு 10 கஸ்டமர் எங்களுக்கு சேரணும். அந்த எண்ணத்துலதான் நாங்க ஃபுல்லா பிராண்டடாவே கொடுத்துறோம். சோ இதோட வாரண்டி எல்லாம் கம்பெனில என்ன கொடுத்துருக்காங்களோ அதே கிளைம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கம்பெனி ஐட்டம் ஏன் நாங்க வந்து மெயினா சூஸ் பண்ணி கொடுக்கறோம்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் கம்பெனில இருந்து வந்துருவாங்க. அதனால எங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு நம்மள கேட்க மாட்டாங்க. அதுதான் எங்களோட மெயின். இது 29990 வந்து பீரோ, கட்டில், ஸ்பிரிங் பெட். ஆமா. அது போக ரெண்டு தலகாணி. ஆமா. அது போக இந்த அப்ளையன்சஸ். ஆமா. சூப்பர் நைஸ். உடன் பீரோ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கும், டிசைனும் நல்லா லக்ஸரி டிசைன்ல போட்டிருக்கோம், இது நல்லா இருக்கும். அதே போல இதுலயும் ஸ்பிரிங் பெட். இந்த ஸ்பிரிங் பெட் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பிரிங் பெட் கொடுக்குறோம். ஆமா. ஆமா சைடு அதுல 8 இன்ச் கொடுக்குறோம். ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுக்குறோம், எல்ஜி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி கொடுக்குறோம், 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர், மிக்சி, குக்கர், பால் குக்கர், அயன் பாக்ஸ், தவா. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு எது எது தேவையோ எல்லா செட்டுலையுமே நம்ம கிட்ட வரும். அவங்கவுங்க ரேஞ்சுக்கு எது எது அவங்கவுங்க எதிர்பார்க்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வெரைட்டி வேணும்ன்றவங்க அதை அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் இதுலேயும் இருக்கு. எனக்கு இதில் வந்து இல்லை சார் இதில் கொஞ்சம் எனக்கு வேற மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னாலும் நம்மளால பண்ண முடியும். கொஞ்சம் ஏதாவது அதில் வேரியேஷன் ஆஃப் காஸ்ட் வருதுன்னா அதை மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம், மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ இந்த காம்போக்கும் 5 வருஷம் வாரண்டி உண்டு. காம்போ வந்து பார்த்த வரைக்கும் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஃபா இந்த ரேட்டு, பீரோ இந்த ரேட்டு, கட்டில் இந்த ரேட்டு தனித்தனியாக வாங்கிக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கிறேன். காம்போ எதுக்காக சூஸ் பண்ணீங்க? கல்யாண கஸ்டமர் நிறைய பேர் வராங்க சார். ஓகே. அவங்க வரவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு விலை இருக்கும்போது
நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை எடுத்தால் அதுக்கு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, அதை எடுத்தால் இதுக்கு ஒரு ரேட்டு, அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றில் கம்மி பண்ணி இன்னொன்று எச்சு கூட கொடுக்கல. ஆமாம், அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த இதுவே வேண்டாம், வந்து பாருங்கள் குவாலிட்டி இருந்தால் இதுக்கு வர்த்து இருக்கான்றதை முதல்ல பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனக்கு இல்லை சார் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் எனக்கு இது இன்னும் வேணும், இன்னும் வேறு லெவலில் வேணும்னுங்கன்னா அதையும் நாங்கள் செஞ்சு தர ரெடி. மெயின் அதுதான். இப்போ நம்மளோட தேர்ட் காம்போவை பார்த்துருவோம். தேர்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா எலைட் காம்போ. எலைட் காம்போ, ஆமாம், அது வந்து 149,990 சார். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உட்டன் பீரோ மாதிரியே இருக்கும், பட் ஆனால் ஸ்டீல் பீரோ. ஆமாம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்ல இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும், அது ஒன்று தரும். இல்லை எனக்கு இந்த பீரோ வேண்டாம், திண்டுக்கல் ஸ்டைலிங். ஆமாம், பார்க்குறதுக்கு மர பீரோ மாதிரியே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீரோ வேணான்னா நம்ம 3-door உள்ள உட் பீரோ கொடுத்துடலாம். ஓகே ஓகே, சூப்பர். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்ஃபோன் ஸ்டோரேஜ் உள்ள பாக்ஸ். ஆமா, காட்டு, இதுவும் ஃபுல் டீக் உள்ள இதுதான். இதுவும் நல்ல குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நாங்க. ஆமா ஆமா, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நீங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. இதுல என்ன எங்களுக்கு மெயினா நாங்க சொல்ல வரது என்னன்னா, இந்த காட்டு பாக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து எங்களுக்கு மேரேஜ் கிடையாதுங்க, 6 மந்த்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த காட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி கொடுப்போம். புக் பண்ணிடலாம். இன்னைக்கே நான் புக் பண்ணிட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அன்னைக்கு 6 மாதத்துக்குள்ளார கொஞ்சம் பாலிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசி ஃபினிஷ் எல்லாம் குறைஞ்சிரும். நாங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு ஜனவரி மந்த்து தான் வந்து கல்யாணம் இருக்கு அப்படின்னா அந்த மாதத்தில் அப்பயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துருவோம். பிரச்சனையே இல்லையே. ஆமாம், சூப்பர். அது குழந்தை வீட்டில் வச்சுட்டு 4 மாதம் கழிச்சு அங்கே இடிச்சிருமோ இங்கே இடிச்சிரும் பயந்துட்டே இருக்குது. தேவையே கிடையாது, அது ஒன்று. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு அதாவது 10.5 இன்ச்சு ஸ்ப்ரிங் பெட்டு வித் ஃபுல் இதுவாக கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும், ஃபுல்லாக ஹீரோ டாப் தான் இது. அதனால் உங்களுக்கு இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரியாக கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4-seater டீ குட்டு டைனிங் டேபிள். டீ குட்டு எல்லாருமே டைனிங் டேபிள்னாவே கட் சைஸ் தான் கொடுப்பாங்க, 4x3 தான் கொடுப்பாங்க. ஆமாம், சின்னது. இங்கே நம்ம அதெல்லாம் பண்ணல, நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம், நல்லா கொடுப்போன்றதுக்காக கிளாஸ் போட்டு 5x3 நல்லா ஃப்ரீயாகவே வச்சு நீங்கள் திங்ஸ் எது வச்சாலும் அதில் வந்து எந்த விதமான திங்ஸ் வச்சாலும் இலை போட்டாலும் எந்த பக்கத்து இலைக்கு வந்து அந்த டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இருக்கிற சைஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். லென்த் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடன் சோஃபா செட்டு வித் டீபாய். ஆமாம், ஓகே, 40-inch ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு. ஓகே, 2-burner பட்டர்ஃப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்போட வர்றது ஸ்டவ்வு. கிரைண்டர் வந்து ப்ரீத்தி. அதுக்கப்புறம் வந்து தவா. ஓகே, பால் குக்கரு, சீலிங் ஃபேனு உஷா, குக்கரு, ப்ரீத்தி மிக்ஸி, அயன் பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே காம்ப்ரமைஸ் நாங்கள் பண்ணல, எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து பார்த்தா சார் இது கொஞ்சம் மாற்றிக்கலாமான்ற அந்த இதுவே வராது அவங்களுக்கு. எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம், இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே. எங்களுக்கு எங்கள் கஸ்டமர் வந்தவங்க மேக்ஸிமம் இந்த காம்போவை வந்து புக் பண்ணாமல் போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துட்றோம். ரெண்டாவது எல்லாமே ரிச்சாக இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இதில் கொடுத்துட்றோம். ஆமாம், அதனால் சேஞ்ச் ஓவர் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலான்ற அந்த இதுவே யாருக்குமே வராது. இதில் இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச மாதிரி மணி சேவ் பண்ணலாம் சார். இது நம்ம காம்போ எடுத்தோம்னா, ஆ, ஏன்னா வெளியே போனோம்னா உள்ள ரேட் தெரியும், உள்ள ரேட் தெரியாது, அது எவ்வளோ வாங்க. கண்டிப்பாக தெரியாது, கண்டிப்பாக. இந்த செட்டு ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கடையில் போய் எடுக்கணும்னா மோர் தென் 225 வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக வரும்.
ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி நம்மளோட மெயின் கான்செப்ட் எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 150 டீலர்ஸ் இருக்காங்க சார். டீலர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். ரெண்டாவது கஸ்டமர்ஸ் இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க வராங்க பார்க்குறாங்க, நீங்கள் இங்கேயே பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, இதை நீங்கள் இங்கேயே போட்டு நீங்கள் இலையே கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட்டாகவும் இருக்கும். டீலர் ரேட்டுக்கே தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். இதை கணக்கு வச்சு எங்களுக்கு வந்து அந்த சின்ன மார்ஜின் வந்தால் போதும், நமக்கு வந்து பெரிய மார்ஜினை டீலர், ஏன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாப் ரெண்ட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஹையு, அதுக்கு உண்டானதை வச்சு தான் விற்பாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது, இது வந்து ப்ரொடக்ஷன் ஏரியா, இங்கே அப்படியே கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீலர் ரேட் என்னவோ அதை கொடுத்தா போதும். அந்த கான்செப்டில் தான் பண்ணுறோம். இப்போ நான் வீடியோ பாட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து காம்போ தேவைப்படாது. ஓகே, தனித்தனியாக எனக்கு தேவை, ஒன்று பீரோ தேவைப்படும், இல்லைன்னா பெட்டு தேவைப்படும், இல்லைன்னா டைனிங் தேவைப்படும், அப்படி இருக்கும் அது வாங்கலாமா? தாராளமாக பண்ணலாம். ஓகே, அதுதான் சொன்னேன், கஸ்டமைசேஷன் நம்மகிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் உண்டு. நீங்கள் வந்து இல்லை சார் எனக்கு இந்த பீரோக்கு பதில் இதில் கொடுங்க, இல்லை அது ரெண்டுமே வேணாம், மொத்தமே வேறு மாதிரி கொடுங்கனாலும் கொடுத்துக்கலாம். சூப்பர். ஒரு கேள்வி சொல்லுங்க, இப்போ நீங்க காம்போ போட்டீங்க, 30,000 காம்போ இருக்குது, 80,000 காம்போ இருக்கு, 1,00,000 காம்போ இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஓகே, பெஸ்டா இருக்குது. ஓகே, ஆனா பட் ஆனா என்னால வாங்க முடியாது, நான் வந்து ஒரு மிடில் ரேஞ்ச் இல்ல வந்து கீழே இருக்கிறேன். பட் நான் எப்படி இதெல்லாம் வாங்குறது, ஏதோ இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கா? ஆமா சார், இதுல வந்து இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ பஜாஜ் ஐடிஎஃப்சி இந்த மாதிரியான பேங்கர்ஸோடையும் நம்ம டைப்ல இருக்கோம். ஓகே, இது இல்லாமல் நீங்கள் கல்யாணம் ஒரு வேளை ஒரு 6 மந்த்தோ 7 மந்த்தோ உங்களுக்கு கேப் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இப்போ அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 79,990 இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு 15,000 முன்பணம் கட்டிடணும். ஓகே, கட்டிட்டு எவ்ரி மந்த், அதாவது 6 மந்த்துக்கு தான் இந்த ஸ்கீமு, 6 மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கட்டினீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கணும், டென்னாக கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 75,000 தான் வரும், 5,000 ருபீஸ் அதுலேயும் டிஸ்கவுண்ட் கொடுத்துரும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், சூப்பருங்க. அப்போ நிறைய பேர் நாங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோமே. கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு வேணும், அவங்க மூலியமாக அவங்களும் ஒரு முன்கூட்டியே எங்களை, அதாவது இதில் மெயின் நாங்கள் எதுக்கு அந்த சேவிங்ஸ் ஸ்கீம் கூட 6 மந்த் டைம் வச்சுருக்கோன்னா, கஸ்டமருக்கு நம்ம உடனே ரெடி பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது, நம்ம எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி, அதாவது மரக்கட்டலாக ரெடி பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் வச்சுருப்போம். இப்போ சொன்ன மாதிரி தான், ஒரு ஜனவரி மந்த் தான் கல்யாணம்னா அந்த மந்த்து தான் அதை பாலிஷிங்க்கு கடைசி ஃபைனல் டச் போயிடும். ஸோ அன்னைக்கு ஏற்றி அனுப்பும் போது இன்னைக்கு ரெடி பண்ணி அனுப்புன கட்டில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுதான். ஆமாம், ஸ்கீமும் இருக்கு. ஆமாம், அப்போ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஹை ரேஞ்சோ ப்ரீமியம் ரேஞ்சோ இல்லாமல் ஆமாம் எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது பாத்திர காம்போ யாருமே போடாது. மேல வந்து எதுவுமே தேவையில்லை, இதுல போய் நம்ம வாங்காத ஐட்டம் எதுவுமே இல்லை, எல்லா ஐட்டமும் இதுல வந்து இன்க்ளூடட் ஆயிடும். பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு ஸ்பூன் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், எந்த இதுவுமே இருக்காது, ஆளு நாள் இதில் வந்துடும், கிடையாது அந்த மாதிரியான இது காம்போ. இன்னொன்று ஒரு காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 29,990. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பம் அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஊரில் வந்து கொடுத்துன போகிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குமோ, அந்த சின்ன ஃபேமிலிக்கு என்னென்ன தேவை இருக்குமோ அதுவும் ஒரு காம்போ. இதில் எப்படி சூஸ் பண்ணீங்க ஒரு வீட்டுக்கு தேவைப்படுன்றத? எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வர வச்சு அவங்கள வச்சு தான் பண்ணுவோம். ஆமாம், சூப்பர், நைஸ். நம்ம இது வேணும் அது வேணும் அது வேணும் தனித்தனியாக அவங்க கிளியராக எங்கள் அம்மாவே வந்து சொல்லிட்டாங்க, இது இருந்தால் ஒரு குடும்பம் அருமையாக பண்ணலாம். ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் காம்போ வந்து 29,990 இருக்கு, அதை பார்த்துருவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 115 பொருள் இருக்கு அதில். ஆமாம், அந்த சின்ன காம்போலேயே பார்த்தீங்கன்னா 115 பொருள் இருக்கு. ஸோ அதில் எல்லாமே அடங்குற மாதிரி தான் வச்சிருக்கிறோம். ஒரு அண்டால இருந்து, ட்ரம்ல இருந்து, அடுக்கு செட்டியிலிருந்து, ஸோ பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமான செட்டில் இருந்து எல்லாமே அதில் இருக்கு. நீங்கள் வந்து இது சின்னதாக இருக்குன்றதுனால அதில் ஐட்டங்கள் நிறையா இருக்காது போல இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு ஃபேமிலிக்கு அதான் சொன்ன பார்த்தீங்களா, எங்கள் அம்மா சொன்னாங்க இது ஒரு ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்பா, இதில் எந்த விதமான ஐட்டமும் மிஸ் ஆகாது அப்படின்றது தான் இந்த காம்போட சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய காம்போ. ஆமா, இதை விட பெரிய காம்போ இது வந்து 49,990 இந்த காம்போ. இதுல வந்து பாத்தீங்கன்னா 222 பொருள் இருக்கு. அடேங்கப்பா, 222. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா
பூஜை செட்டில் இருந்து பித்தளை ஐட்டத்துலேருந்து பாத்திரத்துலேருந்து செட்டு செட்டாக எல்லாமே செட்டு செட்டாகவே சைஸ் வாரியாகவே வந்துடும். ஒரு சின்ன டிஷ் எடுத்தால் கூட தனி கொடுத்துன போகிற ஃபேமிலி ஃபேமிலிக்கு இது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஆமாம் எல்லாமே இருக்குங்க. ஓ இந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே இருக்குது, அதான் சொன்னேனே எல்லா ஐட்டமும் இருக்குது. சூப்பர் சூப்பர். இது எப்படி பிரதர் நமக்கு வந்து இன்கேஸ் நான் இங்கே நேரில் வர முடியாது, ஒன்று தூரமாக இருக்கிறேன், சென்னையில் கிடையாது, நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன் அப்படின் போது நான் எப்படி அதை உங்களுக்கு லிஸ்ட்டு நாங்கள் அனுப்பிடுவோம், வாட்ஸ்அப்பில் லிஸ்ட்டு அனுப்பிடுவோம். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட லிஸ்ட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குன்றத லிஸ்ட்டு கொடுத்துருவோம். ஓ எல்லாமே எல்லாத்துக்குமே லிஸ்ட்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னால் அவ்வளோ தூரம் வர முடியலன்னா நீங்கள் ஐட்டத்தை செலக்ட் பண்ணி மாடலை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு ப்ரொஃபார்மாவாக ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணி உங்களுக்கு டோட்டல் அனுப்பிடுவோம். நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு அவசியம் இங்கே வந்து பார்க்கணுன்றது கிடையாது, இல்லை வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நேரில் வந்து பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். வந்து காம்போல கொடுத்துட்டீங்க, எனக்கு வந்து டெலிவரி அது ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம இடத்துக்கு எங்கள் வீட்டுக்கே வருமா இல்லை வந்து நாங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்குமா, சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அது எப்படிங்க? அதாவது டெலிவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த காம்போ இருக்கு பார்த்தீங்களா, இந்த காம்போவில் நாங்கள் எதுக்காக இந்த 34,990 இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்தோன்னா, இந்த 34,990 ப்ளஸ் அந்த 30,000 ருபீஸ் வருது பார்த்தீங்களா பாத்திரம், ஆமாங்க, இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், தொந்தரவே இல்லையே அப்படின்னா எந்த விதமான இதுவுமே இருக்காது, வீட்டுக்கே வந்துடும். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு எடுக்கணும், அதாவது பட்ஜெட்ல கொடுத்தா கூட இன்னும் மன திருப்தியோட எடுக்கணும். ஏன்னா இது ஏற்கனவே காம்போ போயிட்டு இருக்கு, கஸ்டமர் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் பிளைனா வேணும், எனக்கு இந்த டிசைன்லாம் வேண்டாம், எனக்கு பிளைனா கொடுங்க, சிம்பிளா கொடுங்க, நீட்டா இருக்கணும், கொடுத்தா எந்த விதம் அந்த கலர் இதெல்லாம் வேணாம்னாங்க. ஸோ அதுக்கு பிளான் பண்ணோம். அந்த பிளான் பண்ணும்போது இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா, சரி கட்டில் மட்டும் பிளைனாக கொடுத்தா எப்படி, டீ குட்ல ட்ரை பண்ணுவோம். ஆமாம், அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ரெண்டாவது இந்த காம்போ நம்ம கொடுக்கும்போது அந்த 29,990 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரைசிங் தான் வரும். எப்படின்னா நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்னியாகுமரி டெலிவரி தரேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 5,000 ருபீஸ் செலவாகும். அந்த 5,000 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற காசு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்த மாதிரி ஆகிடும். சூப்பர், இது பெஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு. அந்த காம்போ வந்து நீங்க எடுத்தீங்கனாவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி உண்டு. சோ அதுக்கு நீங்க வந்து பாத்திர காம்போ எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நீங்க எடுத்தா உங்களுக்கு பெனிஃபிட், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து அந்த 150 காம்போக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி இருக்கு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்ம சேனலுக்காக ஒரு ஆஃபர் ஒண்ணு இது பண்ணிருக்கிறோம். ஆமா, ஸ்பெஷல் இருக்கு. இப்ப அந்த 150 காம்போ இருக்கு பாத்தீங்களா, அது கூட 49,990 காம்போ இருக்குல்ல, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்கும் போது நம்ம வந்து ஒரு மைக்ரோவேவ் அவன் வந்து ஃப்ரீயா தரும். ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமருக்கு வாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 செட்டை வாங்கியே வச்சுட்டோம் கஸ்டமரை வந்து. ஆமாம், இது என்ன ப்ரைஸ் வருதுங்க சார்? இது வந்து 8,700 வருது சார். ஓகே, அது ரெண்டு எடுக்கும்போது இது வந்து நமக்கு. ஆமாம் ஆமாம், கஸ்டமருக்கு நமக்கு வந்து நமக்கு கஸ்டமர் வந்து சேரணுன்ற எண்ணத்தில் எது எது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். ஏன்னா கண்டிப்பா எடுப்பாங்க, கண்டிப்பா. இவ்ளோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறீங்க, கஸ்டமைஸும் இருக்கு. ஆமா, டெலிவரியும் ஃப்ரீ பண்ணி குடுக்குறீங்க. கண்டிப்பா, தேவையில்லை. எல்லாருமே கிஃப்ட் தரேன் கிஃப்ட் தரேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னன்றதை சொல்ல மாட்டாங்க. வீட்டுல போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, அதுல நம்ம என்ன குடுக்குறோம்ன்றதையும் உங்களுக்கு அதை சொல்லிடுறோம். அதாவது மேனுஃபேக்சரிங்க்கு மடி வந்துட்டாங்களா? ஆமா, இப்போ இங்க இருந்தா வந்து கஸ்டமருக்கு வீடியோ கால். ஆமா, என்ன பண்றோம் ஏது பண்றோம்ன்றது. சூப்பர், பண்ணலாம் பாத்தீங்களா? ஓகே, இது நம்ம வந்து டைனிங் சேர் கர்வ் மாடல்லாம் கேக்குறாங்க பாத்தீங்களா? ஆமா, வளைஞ்சது வளைஞ்சது. ஓகே, அந்த வளைஞ்சது இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஓ இங்க பாருங்க, ஒரே சிங்கிள். அத நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த வளையிறதுக்காக பாத்தீனா கட் பீஸ் போடுவாங்க. இந்த இடத்துல கட் பீஸ் போடுவாங்க இப்படி. ஆமா, கட் பண்ணிட்டு இத வளைச்சு பெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. லைஃப் வர லைஃப் வர. இது நம்ம ஒரே பீஸ். மரம் வேஸ்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல, இப்படிதான் கொடுக்கணும்ன்றது அங்கேயே வச்சிருக்காரு. அதே போல இதுலயும் இருக்கு.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஃபுல்லாவே உங்களுக்கு பெண்டே வரும். சில பேர் நானும் பாத்துருக்கீங்க, அதாவது இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருக்க ஜெண்டு ஜாயின் பண்ணுவாங்க வளையலுக்கு. இது அப்படி பண்ண ஒரே பீஸ்ல பண்றது. சூப்பர், அந்த அளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியா இருக்குன்றீங்க. ஆமா, சூப்பர் பா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பண்ணதில் ஏதோ டவுட் தான் மெயின் எங்களுக்கு. இதை வீடியோவாக நம்ம கொடுக்கும்போது கஸ்டமரு ஹாப்பி ஆகிடுவாங்க. ஆமாம், உண்மைதானங்க சொல்கிறோம். ஆமாம், அது ஒன்றும் இது பண்ணாங்க தேவை. இதில் வந்து கட் பண்ணி இது மேலே பெயிண்ட் அடித்து மறைச்சிட்டோம், நான் தெரியாது யாருக்குமே. ஓகே, இப்போ நீங்கள் இதை ஃபுல் பீஸ் போடாமல் இது ரெண்டு பாதி பீஸை ஒட்டி கொடுத்துருந்தீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது? அதுதான் மெயின் எங்களுக்கு. சூப்பர், எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டுக்கிறீங்க இல்லையா? ஆமாம், சூப்பர் பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதோ டவுட்ஸ் இருக்கும், டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பிரதரோட நம்பர் கீழே போயிருக்கு. நீங்கள் நேரில் வரணும் கூட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்றேன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் கொடுத்துட்றேன். ஓகே, கண்டிப்பாக தொட்டிங்கன்னா இயக்கம் விட்டுரும். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.